ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விஎஸ்டி சக்தி 130 டிடிஐ பவர் டில்லர்ல வந்து கிளட்ச் பிடிக்கல, சைடு கிளட்ச் அந்த ஒயர் வந்து அறுத்துக்குச்சு. அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இங்கே இருக்கிற கிளாம்பு கட்டிட்டு அங்கே இருக்கிற கிளாம்பு கட்டிடணும். பாருங்க, ஒயர் இது கட்டி விட்டாச்சு. இப்போ புதிய ஒயர் எடுத்துட்டு இந்த ஒயர் பழைய ஒயரை கூட வச்சு டேப் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேப் வச்சுட்டு அங்கேருந்து லைட் ஆகிட்டு நீங்கள் கொஞ்சம் கலந்திங்கன்னா உள்ளே வந்துடும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் வந்து கூட வந்துச்சு. இப்போ வந்து டேப் பிரித்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், பழைய ஒயர் எடுத்தாச்சு, புது ஒயர் வந்துச்சுங்களா. இதில் வந்து இந்த கிளாம்பில் மாட்டணும். இங்கே காமிப்போம், இந்த கிளாம்பில் மாட்டிட்டு ஒயர் உள்ளே தள்ளிட்டு இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது உள்ளே போட்டு நெக்ஸ்ட் லாக் நெட்டு போடுறோம், 13 சைஸ் லாக் நெட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே லாக் பண்ணுறோம். ரெண்டு போட்டு போட்டு லாக் பண்ணிவிட்டு இங்கே வேலை முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக் நெட்டு போடணும். போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இங்கே போகிறேன், இதில் தள்ளி ஹோல்ஸில் ஒன்று. இது வந்து கம்பெனி ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மவுத்து வரும், லோக்கல் ஒயர் வந்து இந்த மாதிரி மவுத்து வராது. நீங்கள் பெரும்பாலும் கம்பெனி ஒயரே மாற்றுங்க. அப்புறம் காற்று பின்னு போடணும். இல்லை கரெக்டாக வந்ததும் காற்று பின்னு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னு மடிச்சு விட்டு இது பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ளேயாக இருக்கும், ரொம்ப ப்ளேயாக இருக்கிறது, கொஞ்சம் ப்ளேயாக இருக்கும். ஓகே இது பாருங்கள், எவ்வளோ ப்ளேயாக இருக்குது, எவ்வளோ இருக்கக்கூடாது இது பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் 14 சைஸ் போல்ட் வந்து லூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டைட் ஆகும். அவ்வளோதான் ப்ளே இவ்வளோ தான் இருக்கணும், கொஞ்சம்லாம் லைட்டாக ப்ளே இருக்கணும், முடிச்சா திரும்ப ஓ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லாக் நெட் வந்து டைட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறாது, கிளட்ச் வந்து ஷார்ப் ஆகிடுச்சு. இது வந்து ஒயர் டக்குன்னு அறுத்துக்கிச்சுன்னா இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டை இப்படி தான் பண்ணோம்.